சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனுக்குடன் அப்டேட்டுக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவர்களுக்கு புதிதாக தேர்க்கப்பட்ட கம்பெனியில் வேலை. மாதம் 12,000 சம்பளம். இப்போ தான் போன இன்டர்வியூ கிட்டே தெரியுது. மெயினாக நம்மளாம வேணும்னு தெரியல. சரி, நம்மள எடுத்து கால் பண்ணி பார்ப்போம். மாப்பிள்ளா. ஆ வாங்கம்மா, நல்லா இருக்கீரா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்படி டீச்சர் அப்படி இல்லாமல் போல இல்லை இல்லை வேணாமா டீ வேணாம் இருக்கட இருக்கணும் ஆமா வேணாம் இருக்கட்டும் பாய். ரெண்டு டீ, ஒன்று சுகர் இல்லாமல். சுகர் இல்லாத எனக்கு சுகர் இல்லாத மாப்பிள்ளை கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆம்பளை என்ன ஆம்பளை சொல்லுவாம்மா? பேப்பர் பூச்சிருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிய? வேலை வாய்ப்பு செய்து பார்த்துருக்கேன்மா. சரி பாப்போமே என்ன இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இல்லையே மாப்பிள்ளை, வேலை தேடி சென்னைக்கு போனியில? அது போனாமா, அது இன்டர்வியூ அது மொக்க கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு வந்துட்டேன். அது ஜாப் செட் ஆகலாமா? அது என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க, நமக்குள்ள என்ன? அது போனாமா, அது இன்ஜினியரிங் வேகன்சின்னு போட்டிருந்தான். போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது மாதிரி செக்யூரிட்டி வேலை, 12 மணி நேரம் டியூட்டி, 12,000 சம்பளம், வரீங்களா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரொம்ப கஷ்டமாயிட்டு அதை வந்துட்டேன். அப்படியே என்னடா அது இன்ஜினியரிங் முடிச்சவன நிலமா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு மாமா. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அதான் இந்த மாதம் பார்க்குறேன், பார்த்துட்டு வேலை எதுவும் கிடைக்கலாம். செக்யூரிட்டி வேலைக்கு தான் போன முறுக்கு போகிற போக பார்த்தா. என்ன அப்படி இன்ஜினியர் படித்த நிலமையில அப்படி இருக்குது? வேறு நல்ல கம்பெனி எதுவும் பார்த்தீங்களா? இல்லை பார்த்தேன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் கிடைக்கல. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்புறம் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்கடா? வீட்டில் நல்லா இருக்காங்க. அத்தை பொண்ணெல்லாம் பார்த்தீங்களா? வீட்டு பக்கம் எதுவும் போனீங்க? பார்த்தாமா, இன்னைக்கு மதியம் வந்துச்சு அத்தை. அப்பா என்ன அழகாக இருக்காங்கங்கிற. யோ, அது உனக்கு அத்தையா? ஆமாம்மா, அத்தையை அப்போ நான் பார்க்காம என்ன பார்க்க போகிறேன்? ஏன் பொண்ணை வெளியிலேயே விட மாட்டேங்கிற, வீட்டுலேயே புத்தி புத்தி வளர்க்குறியா? இந்த காலத்து பயிரெல்லாம் நம்ப முடியலாம் அப்பல. என்ன பண்ணுறது, எல்லாம் காவலி பார்க்கலாம். அதெல்லாம் யாருங்க, யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கும்போது வேற வேணா ஏதாவது பண்ண முடியுமா? என்ன நான் விட்டுருவேன்னா என்ன அப்படியாது? மாப்பிள்ளைக்கு அவ்வளோ மாதம் நம்ம கொடுக்க. ஆமாம் ஆமாம்மா, கட்டிக்க போகிற பொண்ணு அப்புறம் என்னை விட்டால் யார் என்ன பண்ணுவோம்? யோ என்னையா சொன்னா? வேலை கிடைக்காம செக்யூரிட்டி வேலைக்கு போறேன். அந்த மாதிரி நடப்புல என் தங்கச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் போய் சொல்லிடுங்க மாப்பிள. அதெல்லாம் ஆமாம், இது என்ன விளையாடி பேசுறீங்களா இல்லை சீரியஸாக பேசுறீங்களா? நிஜமாக சீரியஸாக தான் மாப்பிள. நீங்கள் என்ன, என் பொண்ணு மாதம் வந்து இந்த என்னமோ சொல்லுவாங்க மாப்பிள, இந்த இங்கே போடுறது, ஐப்ரோ போடுறது, இங்கே போகிறது, என்னென்னமோ அது சொல்லணும். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், லிப்ஸ்டிக்குங்க, அதுக்கே ஒரு அமௌண்ட் செலவு பண்ணால், அதெல்லாம் எப்படியா நீ குடும்பத்தை ரன் பண்ணுவேன்? அது அதெல்லாம் அந்த மாதிரி வளர்க்காதையா. மஞ்சள் பொடி போட்டாலே போதும், மஞ்சள் பொடி போட்டு குளிச்சாலே போதுமே. அந்த மாதிரி பிள்ளைய வளை, நீ செலவு பண்ணிவிட்டு என் கிட்டே இழுத்து விட்டு நீ பார்க்க முடியாதுன்னா அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் மனசுக்குள்ள அவனை நினச்சிட்டு இருக்கேன். யோ என்னையா சொந்த தங்கச்சி பையனுக்கு நீ எவ்வளோ சம்பளத்துக்கு நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா? 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன். 12,000 சம்பளத்துக்கு போனீங்கன்னா வீட்டு வாடகை எப்படி கொடுப்பேன் கொடு? என் பொண்ணு இந்த மேக்கப்புக்கே ஒரு அமௌண்ட் செலவு பண்ணால் அதெல்லாம் எப்படி அடிக்கிறான் குடிச்சு போட்டு அடிக்கிறான்னா பணத்துக்காண்டி காசுக்காண்டி ஆசைப்பட்டா போதுமையா? இல்ல சொந்த தங்கச்சி பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு நிம்மதியா இருக்கிறதுக்கும் இல்ல வேற ஒருத்தன கல்யாணம் கொடுத்தோம் வித்தியாசம் இருக்கியா? அதுவும் இல்லாம மாப்பிள்ள இன்ஜினியர், வெளியில சொல்லிட்டு சுத்தலாம். என் மாப்பிள்ள இன்ஜினியரா? ஓ, தடி குழுந்தா 4 பேர் இருக்கா இன்ஜினியர்? அது என்ன என்ன நீ வந்து தட்டை தூக்கிட்டு வந்து வீட்டு பக்கம் நீ தங்கச்சியோட நாலு சரி தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அப்ப அசிங்கமா போயிரு மாப்பிள. யோ சொந்த மாமாயா நீ? என் மூஞ்சிக்கு நீயே புண்ணு தரலனா அப்புறம் யாரையா புண்ணு தருவா? இதெல்லாம் ஒரு மூஞ்சியாயா? யோ, உன் மூஞ்சியை முன்னாடி தான் கண்ணாடி பார்த்து. மூஞ்சிக்கு பக்கத்துல என் பொண்ணை கூட யோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ எப்படியா நினைக்கிற? நீ உனக்கா தெரிய வேணா? ஐயோயா, நம்ம தகுதி என்ன? யோ என்னையா தகுதி? எனக்கு நல்ல வேலை கிடைச்சா நல்லதே சம்பாதிப்பேன். என்னையா நீ இப்படி பேசிட்டு இருக்கியா? யோ மாமாக்குறதுனால உன மரியாதையை பேசுறேன். சத்தியமா அடிச்சே கூடாதுடா. நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னா அந்த பொண்ணு அழகுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளையோ உடியா? நீ அழகு கூட வேணையா? உன் கலர் என்னையா? கருப்பு தமிழ்நாட்டோட நிறைய என்னையா கருப்பு உள்ள எல்லாரும் ஜவாப்பா இருப்பாங்க. என்ன இருக்கிறவனுக்கு பொண்ணு உண்மையா? முதல்ல
பொண்ணை தர முடியாது முடியாது மாப்பிள்ள. நீங்கள் வந்து என்ன, நீங்கள் வந்து நான் வழக்கு டைம் சொன்னது சொன்னது தான், இதனால எனக்கு உறவு என் தங்கச்சி உறவு அந்த போனால் கூட எனக்கு கவலை இல்லை. இன்ஜினியர் படித்தவனுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். என்ன ஊர்வலகத்தில் இன்ஜினியர் படித்தவனுக்கு விவசாயிக்கு பொண்ணே தர மாட்டேங்குது இல்லை. என்னதான் அப்படி நாங்கள் உங்களுக்கு பார்க்கணும்னா எவனுக்கு தெரியும் இவ்வளோ பேர் இன்ஜினியர் படிப்பான் இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் போவான்ட்டு சொல்லு. எவனுக்கு தெரியும் இப்போ நடந்தது நடந்து போச்சு தங்கச்சி இன்ஜினியர் படித்தது ஏன் தப்பாயா? ஐயோ அதுக்கு என் பொண்ணு ஆசைப்படுற மாதிரி தான் நான் அமைச்சு கொடுக்க முடியும். அதுதான் நான் தகப்பேன் அப்படின்னு சொன்னா இருக்கேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்க முடியும். உன் தலையில் கட்டி வச்சு என் பிள்ளை வாழ்க்கையை நான் சீரழிக்க வரும் போல தயவு செஞ்சு நீ கோச்சிக்காத நான் அவ்வளோ சொல்லிட்டேன். தான் அப்புறம் பொண்ணுங்க வீட்டு பக்கம் வந்துடுறாங்க. டீ சார் ரெண்டு சொல்லலாம் ஒன்று கேன்சல் பண்ணு. எனக்கு உள்ள சுகர் டீ எனக்கு பண்ணு டீ குடிக்க நான் பார்த்தா மைண்டே மாற்றி. யோ யோ மாமா யோ யோ